அந்த ஆணி வேருக்கு நீராக அதை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே இந்த இரண்டையும் பாதுகாக்கிற இருக்கின்ற பிரமிட் நடராஜன் அவர்களே அன்பிற்கினிய ராமசுபு அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டதை போல் கல்யாண மாலை அமைப்போடு நான் நெருங்கிய தொடர்புடையவன் நாற்பது ஆண்டுகளாக நான் அரசியலில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் கிராமங்களில் எல்லா இடங்களிலும் பேசியிருக்கின்றேன் அந்த நாற்பது ஆண்டுகளில் எனக்கு கிடைத்த அறிமுகத்தை விட ஒரு முறை கல்யாணமலையில் பேசியது இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக உலகம் முழுவதும் செல்லிருக்கின்றேன் இது வளர்ச்சியின் ஒரு அடையாளம் எல்லாவற்றிற்கு மேலாக இப்படி ஒரு அமைப்பு இருபது ஆண்டை இருக்கின்றது இது சாதாரணமானது அல்ல நான் பல நேரங்களில் எண்ணி வியந்திருக்கின்றேன் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் திருமணங்கள் எப்ப என்பது இப்படி ஒரு நிறுவனத்தின் துணையோடு தான் நடந்து தீர வேண்டுமா என்று காரணம் முன்பெல்லாம் அப்படி இருந்தது இல்லை உறவுகள் மூலமாக செவி இன்னும் சொல்ல வேண்டுமே என்றால் ஊரை தாண்டி வெளியே செல்லாமல் ஊருக்குள்ளேயே உறவுக்குள்ளேயே திருமணம் முடித்துக் கொண்டிருந்த காலம் உண்டு ஆற்றங்கரையை தாண்டி அந்த பக்கத்தில் இருப்பவர்களுக்கு பெண் கொடுத்தால் நல்லது கெட்டதற்கு போக முடியாது என்று கருதிய காலமும் உண்டு ஆனால் இன்றைக்கு இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மனித கூட்டம் பல்வேறு காரணங்களினால் உறவுகள் என்பது மெல்ல மெல்ல மெலிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் சாதிகளின் கட்டமைப்பு தளர்ந்து போயிருக்கின்ற நேரம் இப்படிப்பட்ட சூழலில் திருமணம் என்பது இன்றியமையாதது என்கிற போது அது சரியாக நடந்தேறிட வேண்டும் என்ற அக்கறை பெற்றோர்களுக்கும் இருக்கும் இல்லற வாழ்வை ஏற்பவர்களுக்கும் இருக்கும் இவை எல்லாவற்றையும் சரி செய்கிற ஒரு அற்புதமான தளம்தான் கல்யாண மாலை என்பதை நாம் இங்கே சொல்ல வேண்டும் நான்கு லட்சம் இதுவரை நாங்கள் நடத்தியிருக்கிற திருமணங்கள் என்று சொன்னார்கள் கடந்த முறை நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தபோது அது மூன்று லட்சமாக இருந்தது நான் அவர்களுக்கு வைத்திருக்கிற குறியீடு பத்து லட்சம் இருபது ஆண்டுகள் என்பது நூறாவது ஆண்டு விழாவையும் தொட வேண்டும் உங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து நடத்திட வேண்டும் இந்த உலகம் என்று ஒன்று இருக்கிற வரை திருமணம் என்ற ஒரு அமைப்பு இயங்குகின்ற வரை கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிற வரை இது போன்ற அமைப்புகளுக்கு நிச்சயமாக உயிர் இருக்கும் எப்படிப்பட்ட ஆணும் எப்படிப்பட்ட பெண்ணும் ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் துணை இல்லாமல் வாழ முடியாது திருமணம் என்பது ஒரு சடங்கு அல்ல ஒரு சம்பிரதாயம் அல்ல அது ஒரு இன்றியமையாத ஒன்று மனிதன் நாட்கள் நகர நகரத்தான் சில உறவுகளின் உண்மையை உணர்வான் உலகத்தில் எந்த உறவுக்கும் இல்லாத பெருமை ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தாய் தான் ஆண் வளர வளர தேவைகள் அதிகமாகும் தாயின் வயது அதிகமாகும் பிள்ளையின் தேவைகளை நிறைவேற்ற தாய் தடுமாறுகிற போது அந்த இடத்திற்கு வந்து சேர்கிற பெண் மனைவி அதனால் தான் தாய்க்கு பின் தாரம் என்றார் பற்றுகிற கரம் இறுகியதாக தொடர்ந்து செல்லுகின்ற பயணத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் இல்லற வாழ்க்கை என்பதை திருமணம் என்பதை வாழ்க்கை துணை நல ஒப்பந்தம் என்று சொல்வார் வாழ்க்கைக்கு ஒரு துணை அது நலமான துணை துணை என்பது எது என்னோடு காரில் வந்தவர்கள் எனக்கு துணை அல்ல அவர்கள் உடன் வருபவர்கள் துணை என்பது இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் நம்மோடு சேர்ந்து நிற்க வேண்டும் அது நலமான துணையாக இருவருடைய ஒப்புதலோடும் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் அப்படி சொல்கிறோம் அந்த நல்ல செயலை மிக அருமையாக நடத்தி வருகின்ற கல்யாண மாலையின் குழுவினர் பாராட்டிற்குரியவர் இவர்களுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் உண்டு அவற்றில் ஒன்று இன்றைக்கு நேரடியாக நாம் அனைவரும் உணர்ந்தது கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் தெரியும் இந்த குத்து விளக்கை ஏற்றுவதற்கு அவர்கள் அழைத்தது முதலில் பட்டுப்புடவை வியாபாரம் செய்கிறவர் திருமணத்திற்கு முதல் தேவை பட்டுப்புடவை பட்டு துணிகள் ரெண்டாவதாக சமையலுக்கு தேவையான நெய்யை தயாரிக்கிறவர் மூன்றாவதாக அலங்காரம் செய்கின்ற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அலங்காரம் செய்ததற்கு பின்னால் மேலும் அழகு சேர்ப்பதற்கு நகை வியாபாரம் செய்கின்றவர்கள் இவற்றுக்கு எல்லாவற்றிற்கும் சேர்த்து விளம்பரம் செய்வதற்கு பத்திரிகையாளர் இவர்களை ஒருங்கிணைக்கிற வர்த்தகர் சங்கம் எல்லாம் சேர்ந்ததற்கு பின்னால் திருமணத்தை நடத்துவதற்கு நான் சுயமரியாதை திருமணம் என்றால் நான் வைதிக திருமணம் என்றால் பட்டர் குடும்பத்தை அவர்கள் மணமக்கள் குடும்பத்தாருக்கு விட்டு விடுகிறார்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் திட்டமிட்டு நேர்த்தியாக செய்கிறார்கள் என்று அதை நான் பல நேரங்களில் பாராட்டி இருக்கின்றேன் கல்யாண மாலை திருச்சி தொடக்க விழாவில் திரு திருச்சி சிவா எம்பி அவர்களின் வாழ்த்துறை தொடர்கிறது அடுத்த வாரம்